ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பெஷலான டிஷ் என்னென்னு பார்க்குறீங்களா? சிக்கன் தாங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வரமிளகா. அதை வந்து இப்படி நீட் நீட்டாக வெட்டிக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டும் இஞ்சியும் விழுதா இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். அடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகும் உளுந்தம் பருப்பும் சேர்த்து போட்டுடணும். நல்லா பொறிப்பட்டதுக்கப்புறமும் நல்லா பொறிப்பட்டுருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாயை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து போட்டுடுறோம். அதுக்கடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். எப்பவும் போல் இந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குவோம். ஸோ இந்த மாதிரி வறுவல் எங்கள் வீட்டில் ஆசாரி வறுவல் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வாஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, மஞ்சத்தூளையும் வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 minutes நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு நம்மளுடைய வெங்காயம் மிளகாயெல்லாம். அடுத்து பூண்டு விழுது, பூண்டு இஞ்சி விழுத அடித்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கிறோம். நல்லா கலரை விட்டுட்டு அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட போகிறோம். ஸோ நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு போடணும். அந்த மஞ்சளில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தோட நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த டிஷ்ஷில் வெறும் மிளகாலேருந்து வர காரம் மட்டும்தான். வேறு எந்த மிளகா பொடியோ வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக தான் வெட்டி பண்ணுவோம். இது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. காரமும் கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விடணும். சிக்கனே நல்லா தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலேயே வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 to 10 minutes நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னும் சிக்கன் வேகிறதுக்காக அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விடுறோம். ஸோ இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் அகெயின் தண்ணி விடுறோம். விட்டுட்டு அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் வர வரன் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு நம்ம சிக்கன். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.